When you begin, it's always hard to start. It's common that you have high expectations. At first you lose when learning trading art. But don't give up, just try to have some patience. Of course you think that game will be so easy. Such business is as cruel as the rest. Don't let your wins just make your head be dizzy. If stay and trade, result will be the best. I know that every single day you can begin the competition. Get profit with your every trade. Just know that Forex is your mission. Forex is my life. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு முதலாவது டெக்னிக்கல் பிரிவு பார்க்க போகிற பேர் யூரோயூஎஸ்டி. யூரோயூஎஸ்டி நம்ம கடந்த வாரம் சொல்லியிருந்தோம், இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1.20 அந்த ரேஞ்சஸ், 1.19லேருந்து 1.20 அந்த ரேஞ்சஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் செல் ஆகும், அங்கே போனால் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன லெவல்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1.9 இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.1780 நியர்பை ஒரு 120 pips அந்த ரேஞ்சஸ் இருந்து கீழே வந்துருச்சு. இப்போ ஓகே, இந்த வீக் யூரோஎஸ்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, யூரோஎஸ்டியை பொறுத்தவரை இந்த வாரம் பெருபடி கரண்ட் ரேஞ்சஸ்ல இருந்தே செல் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக போனால் மார்க்கெட் ஹை அந்த நியர்பை 1.1908 அந்த ரேஞ்சஸ் வந்து ஸ்டாப் லாஸாக கொடுத்துட்டு செல் பண்ணலாம். செல் பண்ணனீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய டார்கெட் எங்க இருக்கும் அப்படிங்கும்போது, இனிஷியல் டார்கெட் 1.1613 ஒரு 140 pips 160 pips இந்த ரேஞ்சஸ் வந்து இனிஷியல் டார்கெட் ஆகும். அதுக்கு அடுத்த டார்கெட் 1.1413 இந்த ரேஞ்சஸ் வரலாம், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கரெக்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்ல இருந்து பை பண்ணக்கூடாது, செல் பண்ண ட்ரை பண்ணுங்க. செல் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும், இது செகண்ட் டார்கெட் ஆகும், இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் ஆப்போசிட்டா போனிச்சு அப்படின்னீங்கன்னா இது ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ யூரோஎஸ்டியை பொறுத்தவரைக்கும் இந்த வீக்கை பொறுத்தவரைக்கும் செல் பண்ணுங்க. அதேமாதிரி நம்ம கடந்த வாரம் சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ் வந்து மார்க்கெட் உங்களுக்கு பை ஆகும், அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்க வீக்கோடய செகண்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்க செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் செல் ஆகும்னு சொல்லியிருந்தோம். சேம் அதே மாதிரி ஃபஸ்ட் பார்ட் வந்து மார்க்கெட் பை ஆனது, அடுத்த செல் ஆயிருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்லேருந்து யூரோஎஸ்டியை பொறுத்தவரைக்கும் செல் பண்ண ட்ரை பண்ணுங்க, பை பண்ண வேண்டாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஜிபிபியூஎஸ்டி. ஜிபிபியூஎஸ்டி கடந்தாலும் சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டிங் வந்து பை ஆகும்னு சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சஸ் வந்து பார்த்தோம் சப்போர்ட்டிங் லெவலாக சொல்லியிருந்தோம், மார்க்கெட் அதே மாதிரி பை ஆனது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து யூகேவுடைய இன்ஃப்ளேஷன் அந்த ஜிடிபி ஃபோர்காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிவைஸ் பண்ணது டவுனில் ரிவைஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ரிவைஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஃபோர்காஸ்ட்டை விட கம்மியாக இருந்ததுனால மார்க்கெட் செல் ஆனது. அகெயின் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸோட எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்து பாசிட்டிவாக இருந்ததுனால மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. ஸோ ஜிபிபி இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் பை ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஜிபிபியை பொறுத்தவரையிலும் இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ பை பண்ண ட்ரை பண்ணலாம், செல் பண்ண வேண்டாம். சப்போஸ் இந்த ப்ரீவியஸ் லோ இந்த ரேஞ்சஸ் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுதுங்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் மேபி வந்து பார்த்தீங்கன்னா செல்லான ஆகலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்லேருந்து பார்க்கும்போது ஜிபிபி பொறுத்தவரையிலும் இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்லேருந்து பை பண்ணலாம், பை பண்ண ட்ரை பண்ணுங்கள், செல் பண்ண வேண்டாம். இது பை வந்து நம்மளுடைய மீடியம் டைம் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1.36 ரீச் ஆகாதான வாய்ப்பு இருக்கு ஒரு மீடியம் டைமில். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கும் ரோட்ஸ் அதை நோக்கி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஆஸ்திரேலியா யூஎஸ்டி நான் கடந்த வாரமே சொல்லியிருந்தேன், இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்லேருந்து செல் பண்ணலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கை ஸ்டாப் லாஸாக கொடுத்துட்டு பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். சப்போஸ் கண்டினியூ ஆனது அப்படின்னீங்கன்னா அதிகபட்சமாக அந்த ரேஞ்சஸ் வரலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரியே இருக்கக்கூடிய ரேஞ்சஸில் தான் மார்க்கெட் செல் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லாங் டைம் வீக்லி ரெசல்ட்ஸ் இந்த இடம் மூவிங் ஆவரேஜ் பிரகாரம். ஸோ அதனால் மார்க்கெட் செல் ஆகிருக்கு. ஸோ இது இந்த வீக் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வீக்கும் அதே மாதிரி வந்து செல்லில் கண்டினியூ ஆகாதான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஷியல் ஒரு சப்போர்ட்டிங் லெவலாக இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் ரெண்டு டைம் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த லெவல் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக அந்த லெவல் மார்க்கெட் ரீச் ஆகும். ஸோ
சப்போ இந்த ஒன்ஸ் நம்ம லெவல் மார்க்கெட் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்லேருந்தே செல் பண்ணலாம். அதோடைய கன்ஃபர்மேஷனை பார்க்கும்போது இந்த லெவல் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா தாராளமாக அந்த செல் பொசிஷனை நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். நியர்பை இந்த 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 ஜோன் வரல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இதோடைய ஸ்டாப்லாஸ் எங்கே கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் இந்த ஒரு ப்ரீவியஸ் இந்த ரேஞ்சஸ் வந்து பார்த்தா ஸ்டாப்லாஸாக கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆஸ்திரேலியா யூஎஸ்டியை பொறுத்தவரைக்கும் செல் பண்ண ட்ரை பண்ணுங்கள், பை பண்ண வேண்டாம். இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்லேருந்து செல் பண்ணலாம். செல் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய டார்கெட் வந்து 0.7725 இந்த ரேஞ்சஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஸ்டாப் போனால் இது வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நியூசிலாந்து யூஎஸ்டி. நியூசிலாந்து யூஎஸ்டியை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி நம்ம கடந்த வாரம் சொல்லியிருந்தோம் மார்க்கெட் இது வந்து பார்த்தோம், மார்க்கெட் இது வந்து பார்த்தோம் பைட்ரில் தான் போயிட்டு இருக்கு. இதோட சின்ன கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சஸ் வரலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக நம்மளுடைய அந்த ஒரு கரெக்ஷன் டார்கெட் டச் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கும் மார்க்கெட் நேர்வே அந்த ரேஞ்சஸில் இருக்கு. இது இந்த வீக் எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீக் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து யூஎஸ்டியை பொறுத்தவரைக்கும் ஒரு கொஞ்சம் ஹெவியான டேட்டாஸ் இருக்கு. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, ப்ளஸ் வந்து அவங்களோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரிலாம் டேட்டாஸ் இருக்குது. அது இல்லாத வந்து மண்டேவை பார்க்கும்பொழுது நியூசிலாண்டுக்கு அவங்களோட இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் இருக்குது குவார்ட்டர்லி டு குவார்ட்டர்லி. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த வீக் அது எப்படி மூவ் ஆகுது. இப்போ மண்டே இன்ஃப்ளேஷன் டேட்டா பார்த்தோம்னாவே தெரிஞ்சிடும் மார்க்கெட்டை இன்ஃப்ளேஷன் ஃபோர்காஸ்டாக இன்ஃப்ளேஷன் டேட்டா எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல சப்போர்ட்டிங் லெவலில் இப்போ மார்க்கெட் இருக்குது. சப்போஸ் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா கீழே என்ன கொஞ்சம் செல்லில் கண்டினியூ ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த இடம் சப்போர்ட் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்துட்டு மண்டே மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே எக்கனாமிக்கல் டேட்டாவும் அதுக்கு வந்து சப்போர்ட்டபுளாக இருந்த நியூசிலாண்டுக்கு பை ஆனது அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பை ட்ரெண்டில் கண்டினியூவாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மண்டே ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வியாழக்கிழமை இருக்கக்கூடிய டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நியூசிலாந்து யூஎஸ்டியோடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக் பண்ண முடியும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது யூஎஸ்டி ஜேபிஒய். யூஎஸ்டி ஜேபிஒய் நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும், இது அவ்வளோ சீக்கிரம் பிரேக் அவுட் ஆகாது, இங்கே தான் மார்க்கெட் பை ஆக தான் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சேம் நம்ம சொன்ன ரேஞ்சஸ்லேருந்து என்ன பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு டூ டேஸ் மார்க்கெட் பை ஆனது, அடுத்து ஒன் டே வந்து பார்த்தோம்னா மார்க்கெட் டவுன் ஆனது. அகைன் உங்களுக்கு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா, யூஎஸோட எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாஸ், என்எஃபி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டேட்டாஸ் எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட்டபுளாக இருந்ததுனால அகைன் நம்மளுடைய சப்போர்ட்டிங் ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் போய் இந்த வீக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது இந்த வீக்கு என்ன நடக்கும் யூஎஸ்டி ஜேபிஒய் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் இருக்க கன்ஃபார்மாக இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்லேருந்து நீங்கள் தாராளமாக மார்க்கெட்டில் யூஎஸ்டி ஜேபிஒய் பை பண்ணலாம். அதோடைய ஸ்டாப் லாஸ் அல்லது நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு பார்க்கும்பொழுது அதை ப்ரீவியஸ்லோ சப்போர்ட்டாக இருக்கும். இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்லேருந்து பை பண்ணலாம். நம்ம சொன்ன மாதிரி இந்த டார்கெட் ஃபஸ்ட் இனிஷியல் டார்கெட்டுங்கிறது இந்த ரேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம சொன்ன மாதிரி 125 டுவோர்ட்ஸ் அதை நோக்கி வந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து இனிஷியல் ஒரு சப்போர்ட் ஸ்டாப்லாஸ் அல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, அதனால் யூஎஸ்டி ஜேபியை பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்லேருந்து பை பண்ண ட்ரை பண்ணுங்கள். பை பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரேஞ்சஸ் வந்து இதுதான். சப்போஸ் இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் ஆகுது, மண்டே மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில், ஏன்னா இப்போ சப்போர்ட்டுக்கு மேலே இருக்கு, இதில் சப்போர்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா அதுக்கப்புறம் ஹெவி ஃபாலாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து கண்டிப்பாக அது வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி பை பண்ணுங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஜிபிபி ஜேபிவி. ஜிபிபி ஜேபிவி அதே மாதிரி நம்ம லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம் இங்கே மார்க்கெட் பை ஆகும், இனிஷியல் ரிசன்ஸ் எதுன்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் நம்ம சொன்ன அந்த சப்போர்ட் அண்ட் ரிசன்ஸுக்குள்ளாரையும் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இங்கிலாண்டோடைய இங்கிலாண்டோடைய எக்கனாமிக்கல் டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடாக வந்துட்டு இருக்கு. சம் டேட்டாஸ் வந்து பாசிட்டிவ் ஆகுது, சம் டேட்டாஸ் நெகட்டிவ் ஆகுதுங்கனால மார்க்கெட் அப் அண்ட் டவுன் ஒரு சைடு வேஸில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி தான் மார்க்கெட் இது வந்து சப்போர்ட், இது வந்து ரிசன்ஸாக இருக்கும். இது இந்த வீக்கை பொறுத்தவரை ஜிபிபி ஜேபி பையில் கண்டினியூ ஆகிறதுனால வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஜிபிபி ஜேபியை பொறுத்தவரைக்கும் பை பண்ண ட்ரை பண்ணுங்கள், செல் பண்ண வேண்டாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது யூஎஸ்டி கேடு. யூஎஸ்டி கேடு நம்ம கடந்த வாரமே சொல்லியிருந்தோம் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் சப்போர்ட் லெவல், இந்த லெவல்லேருந்து தாராளமாக பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரம் பிரேக் அவுட் ஆகுது, இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்லேருந்து பை பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மார்க்கெட் உங்களுக்கு கண்டினியூவாக போயிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது இந்த வீக் என்ன எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ்டி கேடை பொறுத்தவரைக்கும் பை ட்ரெண்டில் தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஸ்டாப் லாஸ்னால் இந்த ப்ரீவியஸ் லோ தான் ஸ்டாப் லாஸாக இருக்கும். இருக்கக்கூடிய ரேஞ்சஸில் கூட நீங்கள் ஒரு நியூ பையர்ஸ் கூட என்டர் ஆகலாம். என்டர் ஆனிங் அப்படின்னா இனிஷியல் டார்கெட்டுங்கிறது 1.3000 அந்த ரேஞ்சஸ் இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ரேஞ்சஸ். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1.5
3300 அந்த ரேஞ்சஸ் வரலாம், செகண்ட் ஆல் இதுவரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ யூஎஸ்டி கேடு இந்த வீக்கை பொறுத்தவரைக்கும் பை பண்ண ட்ரை பண்ணுங்க, செல் பண்ண வேண்டாம். பை பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மார்க்கெட்டோடைய ரீசன்ட் லோ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸா இருக்கும். நம்ம அடுத்ததா பார்க்க போறது யூரோ ஆடு. யூரோ ஆடு அதே மாதிரி ஒரு லாங் பை நடந்தது, லாங் பைக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஸ்ட்ரகிளிங் அல்ல ஒரு ரேஞ்ச் ட்ரேட்ல மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த ஒரு அப் ட்ரெண்ட் இந்த ஒரு சேனலோடைய ரெசன்ஸ் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லாக கண்டினியூ ஆகும், பையில் கண்டினியூ ஆகும். இதோடைய நம்மளுடைய டார்கெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இனிஷியல் டார்கெட் 1.52 இந்த ரேஞ்சஸ் ப்ரீவியஸ் ஹை இந்த ரேஞ்சாகவும், நெக்ஸ்ட் டார்கெட் 1.56 இந்த ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் டைமில் ரீச் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நமக்கு கன்ஃபர்மேஷன் இந்த ரேஞ்ச் அப்போ வந்து இந்த ஒரு அப் ட்ரெண்ட் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகணும். பட் ஆனால் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்குன்னா பிரேக் அவுட் ஆனது ஃப்ரைடே அகைன் உங்களுக்கு திரும்ப கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு வீக்லியில். ஸோ நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் இது ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா அகைன் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும்போது தாராளமாக நீங்கள் பை பண்ணலாம். யூரோ ஆடை பொறுத்தவரைக்கும் பை பண்ணிவிட்டு உங்களுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் டைமில் 1.56 ரீச் ஆகதான வாய்ப்புகள் இருக்குது. பெருக்கூடிய ரேஞ்சஸ்லேருந்து பார்க்கும்போது 800 pips வந்து உங்களுக்கு பையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோடைய ஸ்டாப் லாஸ்ன்னு பார்க்கும்பொழுது இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கும். 400 pips உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஆகும். 800 pips 1:2 ரேஸே மாதிரி 400 pips ஸ்டாப் லாஸ் ஆகும். 800 pips வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டாகவும் இருக்கதான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் இந்த ஒரு அட்ரன் ரெசன்ஸை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா பை பண்ணுங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது குரூடாயில். குரூடாயில் நம்ம லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பையான்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக நம்ம சொன்ன மாதிரி அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சஸ் வந்திருக்கு, வந்துட்டு அகைன் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன அந்த ஒரு சைட் வேஸ்லேயே மார்க்கெட் இருக்குது. ஸோ இது இந்த வீக் எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரூடாயில் பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்லேருந்து மார்க்கெட் வந்து பையில் கண்டினியூ வரான வாய்ப்புகள் இருக்குது. டுவர்ட்ஸ் வந்து நம்மளுடைய டார்கெட் நோக்கி 54.65 அந்த ரேஞ்சை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பை ட்ரெண்டில் போகிறதான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குரூடாயில் அதே மாதிரி பை பண்ண ட்ரை பண்ணுங்கள், செல் பண்ண வேண்டாம். அடுத்ததாக பார்க்க போகிறது கோல்டு. கோல்டு நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் கண்டிப்பாக இங்கேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஒரு சின்ன ஒரு செல் ஒரு ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு, செல் நடந்திருக்கு. ஸோ இந்த வீக் எப்படி ட்ரேட் ஆகும்னு போகும்போது இருக்கக்கூடிய ரேஞ்சஸ் தாராளமாக செல் பண்ணலாம். செல் அதே மாதிரி கண்டினியூ ஆகும் டுவர்ட்ஸ் நம்மளுடைய ஒரு லாங் டைம் டார்கெட் நோக்கி. இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரேஞ்சஸ் வந்து ஸ்டாப் லாஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. இங்கே ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். செல் பண்ணிங்கன்னா அது ஒரு லாங் ப்ராஃபிட் கொடுக்கறதான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சில்வர். சில்வர் அதே மாதிரி நம்ம சொல்லிடணும் ரெசன்ஸ் இங்கே இருக்குது மார்க்கெட் இந்த ரேஞ்சஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து செல் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2-3 weeks அதான் சொல்லிகிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீக் வந்து ஃப்ரைடே நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டவுன் நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 60 cents மேலே வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு ஒரு செல் மூமெண்ட் நடந்திருக்கு. ஸோ இது இந்த வீக் எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது சில்வரை பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்லேருந்து மார்க்கெட் வந்து செல்ல கண்டினியூ ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. இதோடைய ஸ்டாப் லாஸ்ன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்து ஸ்டாப் லாஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்சஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஆகும், மார்க்கெட் இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்லேருந்து செல்லில் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ சில்வரை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி செல் பண்ண ட்ரை பண்ணுங்கள், பை பண்ண வேண்டாம். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்சன்களுக்கான என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெக்னிக்கல் ரிவ்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இது இந்த மாதிரியான டெக்னிக்கல் ப்ரீவியூ நீங்களே அனலைஸ் பண்ணணும், நீங்களே ஓன் ட்ரேட் பண்ணிக்கணும், இண்டிபெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குலாம் தாட் இருந்தாலும் எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் தேவைப்பட்டாலும் எடுத்துக்கலாம். அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது சர்வீசஸ் சிக்னல்ஸ் மாதிரி ரெகுலராக சிக்னல்ஸ் மாதிரி அல்லது அக்கௌண்ட் ஓப்பனிங் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது ரெடியாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு சில பேஸுக்கான டெக்னிக்கல் ப்ரீவியூ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது பேஸுக்கான டெக்னிக்கல் ப்ரீவியூ தேவைப்பட்டாலோ அல்லது இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது எனக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரெடியாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.